உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சியங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் மிகப்பெரிய மழை வெள்ளம் இந்த காரணம் எல் நீனோ என்று சொல்கின்றார்கள் பருவ கால மாற்றத்தினால் ஏற்படுகின்ற சூழ்நிலையிலால் வரக்கூடியது கூட என்று சொல்கிறார்கள் உண்மையாகவே உலக வெப்பமயமானதுதான் இதற்கு காரணம் என்று இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜோசப் யூரியஸ் என்பவர் தான் முதல் முதலாக உலக வெப்பமயமாதல் குறித்து ஒரு கட்டுரை எழுதினார் அதற்கு பிறகுதான் உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன என்றே மக்களுக்கு தெரிய வந்தது அப்போ இந்த உலக வெப்பமயமாதல் தொழில் புரட்சிக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஆகிவிட்டது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுனால அதிகமாக வகிவிட்டது அதே போன்று வாகன பெருக்கத்தினாலும் அதிகமாக ஆகிவிட்டது இன்னொரு அறிஞர் மிக அழகாக சொல்கிறார் இது பூமிக்கு வந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் என்பது போகிவிடும் இந்த காய்ச்சல் அதிகரித்துக்கொண்டே இருக்குமே தவிர குறையவே குறையாது ஓசனினுடைய ஓட்டைகள் இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன தீர்வு செய்யப் போகின்றோம் இது மக்களினுடைய தவறாகத்தான் நான் பார்க்கின்றேன் மக்கள் தங்களுடைய பயன்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆகவே உலகம் எங்கும் இதை குறித்து பேசுகிறார்கள் வருடம்தோறும் மாநாடு நடத்துகிறார்கள் சமீபத்தில் கூட பிரான்சில் இதற்கு மாநாடு நடைபெற்றது ஒரிசாவில் ஒரு எட்டு கிராமங்களில் ஐந்து கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது மாலத்தீவு இன்னும் மூழ்கிவிடும் இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்க தீவுகள் எல்லாம் இந்த உலக வெப்பமயமாதனால தீவுகள் எல்லாம் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ இளைஞர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் விட்டு செல்கின்றோமா வாழ தகுதியான ஒரு பூமியாக இந்த பூமியை நாம் விட்டு செல்கின்றோம் என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது ஆகவே உண்மையாகவே இந்த குளோபல் வார்மிங் பற்றி உலக வெப்பமயமாதல் குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு உலக வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வு புதுக்கல்லூரியில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற திரு சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற புவியியல் பேராசிரியர் த வசந்தகுமாரன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார் சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஆர் அறக்கட்டளினுடைய இணை இயக்குனர் திரு ஐயா அவர்கள் நம்முடைய பசுமை நடை என்கின்ற ஒரு அமைப்பினை வைத்து மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் பற்றிய எழுத்துக் கட்டுரைகளை அதிகமாக எழுதக்கூடிய திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் நம்பியிருக்கின்றார் சமூக ஆர்வலர் இந்த பசுமைக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு லெனின் அவர்களும் நம்முடைய நம்பியிருக்கின்றனர் எங்கு புத்தக கண்காட்சிக்கு சென்றாலும் அல்லது இணையத்தில் பார்த்தாலும் பூ உலக நண்பர்கள் பூ உலக நண்பர்கள் என்றிருக்கும் அந்த அமைப்பிலிருந்து திரு வெற்றி செல்வன் அவர்களும் நம்முடைய உண்மையாகவே இந்த புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன எதனால் இது ஏற்படுகிறது இதனால் எந்தெந்த பனிப்பாறைகள் உருகுகின்றன இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம் உலகின் பல பொதுநல அமைப்புகள் புவி வெப்பமயமாதல் பற்றி விளம்பரப்படுத்தி வருகின்றன இந்தியாவில் பற்றிய பிரச்சாரங்கள் குறைவுதான் நம் மக்களுக்கு ஓசோன் படல ஓட்டை பற்றி தெரியும் ஆனால் அது ஏன் என்பது தெரியாது இப்படித்தான் நமது விழிப்புணர்வு இருக்கிறது ஓசோன் படலம் சிதைக்கப்படும் போது சூரிய கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்குகின்றன இப்படி சிதைப்பதில் பங்கு வகிக்கும் சில வாயு கலவைகளில் முக்கியமானவை கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் மற்றும் இன்னும் சில வாயுக்கள் இவற்றிற்கு காரணம் பச்சை மரங்கள் எரிக்கப்படுவது வெட்டப்படுவது நிலத்திலிருந்து கச்சா எண்ணெய் எடுப்பது ஈரப்பத நிலத்தில் இருந்தும் மாட்டின் கழிவுகளில் இருந்தும் மீத்தேன் வெளியேறுவது குளிர்சாதன பெட்டி குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறும் குளோரோஃப்ளோரோ இவைதான் ஓசோன் படலத்தை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புவி வெப்பமயமாதலுக்கு இவைகள் பெரும் காரணமாக நிற்கின்றன உலக சராசரி வெப்பநிலை உயர்வு இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் நான்கு டிகிரி சி அதாவது ஏழு புள்ளி இரண்டு டிகிரி எஃப் ஆக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் அத்துடன் பூமியின் சுற்றுப்புற பகுதிகளிலும் கடல் பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெப்பநிலை உயர்வும் சேர்கிறது மனிதர்களும் மனிதர்களின் செயல்களுமே உலக வெப்பமயமாதலுக்கு முழு காரணம் என்பது தெளிவான ஒன்று இதற்கான முழு தீர்வுகள் அரசியல் பொருளாதார சமுதாய அமைப்புகளில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் இத்தகைய செய்திகள் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதே தெரியவில்லை ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு இத்தகைய செய்திகள் ஒரு பொருட்டாகவே இருக்க வாய்ப்பில்லை ஆனால் உயர்நிலை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் தாங்கள் உபயோகப்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களின் வழியாக உலக வெப்பமயமாதலுக்கு தம்மையும் அறியாமல் உதவி வருகிறார்கள் காரணம் இச்செயலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமைதான் இந்த புவியை நாம் காக்க வேண்டுமென்றால் மண் மரம் மழை மனிதன் இவற்றைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவே போதும் பூமியின் உச்சி குளிர்ந்துவிடும் இந்த புவி வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கிறதா புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன அது சொல்ல முடியுமா இந்த வெப்பமடைதல் ஒரு கார்பன் டை ஆக்சைடுன்றது விட ஒரு பூமியவே சுற்றி ஒரு போர்வை மாதிரி போர்த்தி கொண்டிருக்கிறது தான் இந்த நம்முடைய மூச்சு காற்றிலிருந்து வெளிப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கறி வெளிப்படுவதனால தான் அதற்கு ஏற்படுகின்ற ஒரு தாக்கமாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து போர்வை படலம் வந்து புவிக்கும் வெளிமண்டலத்துக்கும் வந்து இடையில் பத்து கிலோமீட்டர் அளவுக்கு படிந்து அது சுற்றி இருக்குதுங்க இதில் வந்து புவியிலேருந்து வெளியே வானத்துக்கு செல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து தடுக்கப்பட்டு பூமியின் உள்ளேயே வந்து தாக்குறதுனால வெப்பம் வந்து அதிகமாகுதுன்றது என்னுடைய கருத்து நமது அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வேஸ்டேஜ்கள் அதுக்கப்புறம் மாசுகள் வாகனங்களில் ஏற்படும் வாயுக்கள் உரங்களை வந்து செயற்கை உரங்களை யூஸ் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமாக வளிமண்டலத்தில் எத்தனையோ வாயுக்கள் இருந்தாலும் முக்கியமாக ஆக்சிஜன் நைட்ரஜன் இருந்தாலும் சிஓ டூ என்ன சொ எனப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ த்ரீ அந்த அளவில் தான் வளிமண்டலத்தில் உள்ளது இருந்தாலும் உலக வெப்பமயமாதல் ம வெப்பமயமாதலுக்கு இதனுடைய பங்களிப்பு மிக அதிகம் காரணம் என்னவென்றால் வெ வளிமண்டலத்திலிருந்து வருகின்ற வெப்பத்தை உள்ளே அனுமதிக்குமே தவிர வெளியேற்றும்போது அதில் பாதி அளவைத்தான் இந்த சிஓட்டு வாயுவானது வெளியேற்றும் இதுதான் முக்கிய காரணம் புவி வெப்பமயமல நன்கு படித்த இளைஞர்கள் பள்ளியில் படிக்கும் இளைஞ மாணவர்கள் இவர்கள் செய்வதுதான் இந்த பட்டாசுகளை வெடிப்பது நமது புவியை அசுத்தப்படுத்துவது புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்களிடையே வந்து விழிப்புணர்வு இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அதாவது வந்து எதுக்கு நான் ஒருத்தவங்க மட்டும் மாறினா இந்த சமுதாயமே மாறிடுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அதை வந்து ஒரு அலட்சிய போக்காக அதை விட்டுறதுனால தான் வந்து புவி வெப்பமடைதலுக்கான அந்த நட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சாதாரண மனிதர்களிருந்து நடத்திட்டு இருக்காங்க சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதில் வந்து பங்களிப்பு செய்கிறாங்கிறது தான் என்னோட சூரியனிலிருந்து வரும் வெப்பத்தை வந்து கிரகிச்சு இன்கமிங்லேருந்து அவுட் அவுட் கோயிங் பண்ணுறது தான் அதோட புய் வைப்ப மாட்டேதுன்னு சொல்கிறாங்க பிஎம்டின்னு சொல்லுவாங்க பில்லியன் மெட்ரிக் டன் ஹீட் அது வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து முறையாக பூமியை வந்து பாதுகாக்காத காரணத்தினால ஓசோன் ஆயில் ஓட்டையாகி அதோடய ஹீட் அதிகமாக போகிறனால புவி வந்து அதிகமாக வெப்ப நான் கருதுறேன் உண்மையாக இந்த புவி வெப்பமய்கான காரணங்கள் இருக்கிறதா அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு முடியாது இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம இங்க பேச வந்திருக்கோம்னா விழிப்புணர்வோடு தான் பேச வந்திருக்கோம் ஆனா அது போதுமான அளவுக்கு இல்லை பொது இடங்களில் குப்பையை கொட்டாதுங்க நம்ம இது செய்யாம இருக்குமா பேசிக்கா அந்த ஒரு சின்ன விஷயத்தாச்சும் செய்யாமல் இருக்குமா ஏ இப்போ நான் பேசுற மைக்ல இருந்து சீப்பு வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்றோமா அந்த அசாடஸ் கேசஸ் எல்லாம் விட்டுருங்க பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைச்சாலே நம்ம வந்து நம்ம பூமியை சேவ் பண்ணலாம் அவங்க சொன்ன மாதிரி சுயநலம் எல்லாருமே சுயநலம் தான் நல்லா இருந்தால் போதும் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன நம்ம ஒருத்தவங்க வந்து இந்த சமுதாயத்தை மாற்ற போகிறது இல்லை அதுவும் கரெக்டு தான் ஒத்துமொத்த மக்கள் கூட்டம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பூமியை காத்தலுங்கிறது நிச்சயமாக எல்லா தரப்பினர மக்களுக்கும் இதனுடைய விழிப்புணர்வு இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாளில் ஏற்பட்ட சுனாமி பூலோக சொர்க்கம்னு சொல்கிற அமெரிக்காவிலேயும் ஏற்பட்ட சமீபத்தில் ஏற்பட்ட கத்ரீனா புயல் அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டையே உலுக்கின இந்த கோர பருவநிலை மாற்றத்தின் ஒரு கோர தாண்டவம் இந்த மழை வெள்ளம் இதுக்கப்புறமும் எங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளமானது படித்தவர்கள் முதல் படிக்காத பாமர மக்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது குளிர்சாதனப்பட்டி ஃப்ரிட்ஜு போன்ற அதாவது ஆடம்பர இயற்கையை விட்டு விட்டு செயற்கையான வந்து சுகத்தை வரும்போது என்றைக்கு மக்கள் ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு இது உண்மையாகி விட்டது அது இல்லாமல் மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து விழிப்புணர்வோடு நம்ம செயல்படுறதுக்கு உண்டான வேலைகள் அவங்க இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி மரம் வளர்க்கணும் அது மாதிரி மழைநீர் சேகரிப்புங்கிறது இருக்குது அது யாரும் பயன்படுத்த சரியான முறையில் பயன்படுத்துறதில்லை அது இல்லாமல் இப்போ போடக்கூடிய சாலைகள் பாருங்கள் தண்ணிக்குள்ளே தண்ணி நீர் வந்து பூமிக்குள்ளே சமைக்கப்படுற அளவுக்கு இல்லை தண்ணியில் வந்து ரோட்டில் ஓடுற மாதிரி தான் இருக்க தவிர பூமிக்குள்ளே தண்ணி இறங்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி சாலைகள் போடப்படுறதில்ல அது மாதிரி மழை நீர் சேகரிப்பையும் சரியான முறையில் கட்டிடம் பில்டிங் கட்டுறவங்க வந்து பயன்படுத்துறதில்லை ஏன்னா ஏகத்தாலும் அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து செய்கிறாங்க அரசாங்கம் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இது போன்ற நிலைகள் மாற்றப்பட வேண்டும் முக்கியமாக வந்து அழிக்கப்படக்கூடிய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது இல்லாமல் வந்து வெட்டப்படக்கூடிய அழிக்கப்படக்கூடிய பச்சை மரங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற ஒரு திட்டத்தை கண்டிப்பாக அரசாங்க அரசு வந்து ஏற்படுத்தணும் அப்படி ஒரு நிலைகள் மா இது வந்து நம்ம இனிமேலாவது நம்ம அந்த விழிப்புணர்வோடு அந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பச்சை மரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னா இது இனிமேல் மாறக்கூடிய ஒரு நிலைமைச்சாலும் ஏற்படும் இயற்கையோடு இருந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து நம்முடைய பேராசைகளுக்காக நிறைய கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இயற்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அடுத்து இந்த சாலைகள் பற்றியெல்லாம் சொன்னீங்க தண்ணீர் உள்ளே போகாதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமாக காரணம் விழிப்புணர்வுனால் இப்போ எந்த ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருந்தாலும் இருக்குது ஒரு பத்து வயசு பையன் அன்றைக்கி இன்டர்நெட்டில் போய் பார்த்தா குளோபல் வார்மிங் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் எடுப்பான் அந்த விழிப்புணர்வு செயலாக்கமாக மாறணுங்கிறதா முக்கியமான ஒரு இது என்வாயன்மெண்டல் ஸ்கில்ஸ் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க தேவையான என்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது செய்யாமல் இருக்குது இப்போது வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்காங்க அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் யூசேஜ் ஆஃப் தான் கரெக்டான ரிசோர்ஸை அந்த லிமிட்டோடையே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது இதுக்கு தான் வந்து ஏத்து ஓவர்ஷூட் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க ஓசோன் டே வாட்டர் டே அந்த மாதிரி வந்து ஏத்து ஓவர்ஷூட் டேன்னு ஒன்று இருக்குது அது யாருக்கா தெரியுமா தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆன ஆண்டு வந்து ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி இந்த டே கொண்டாடினாங்க எதுக்கு அப்படின்னா அது கொண்டாடுறதே வந்து ஒரு சார்க்காஸ்டிக்கான டேர்மில் தான் கொண்டாடினாங்க எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கான ரிசோர்ஸ் வந்து ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி முடிஞ்சிடுச்சு ஸோ ஆகஸ்ட் இருபத்த ஆகஸ்ட் இருபதுலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ரிசோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கான ரிசோர்ஸ் ஸோ அது யாருக்கும் தெரியல ஸோ இது இது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரமான ஆண்டிலே வந்து இது ஒரு கணக்கெடுப்பு பண்ணாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் இருந்தது அந்த டே ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ரிசோர்ஸ் வந்து ரெண்டு மாதம் மூணு தங்கி போயிடுச்சு ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம ரிசோர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் இருக்கோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணாமல் அதிகமாக யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து புவி வெப்பமாதல் பற்றிய விழிப்புணர்வுக்காக பலவேறு கருத்துக்களை வெளியிடுறதுக்காக வந்து பேரணிகள் நடத்துகிறாங்க பல்வேறு போட்டிகள் மூலயமா அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அறிவியல் என்ற பாடத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த காரணிகள் என்ன அதனால் நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க அதுக்கு மூலியமாக அவங்க புது புது ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா வந்து இப்போ பயோகேஸ் இயற்கை எரிவாயு மூலியமாக இயற்கை எரிவாயுக்கு மாறிட்டு வராங்க குழந்தைகள் அதை படித்து பெட்ரோலுக்கு போய் சொல்கிறதுனால அந்த விழிப்புணர்வு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு முழுமையான அளவுல இருக்கா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் விழிப்புணர்வு ஆனா முழுமையான ஒரு ஒரு குளோபல் கேள்விப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் சார் சொல்றாங்க செயலாக்கம் வரணும்னு இப்ப இந்த வெள்ளத்தும் போதே பார்த்தோம்னு வச்சுங்களேன் நிறைய பேர் எஸ்எம்எஸ் எஸ் மூலமா வாட்ஸ்அப் மூலமாக என் பகுதியில் தண்ணி நிறையா இருக்குது எனக்கு கழுத்து மட்டும் தண்ணி இருக்குது இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் செய்திகளை அரசாங்கமோ அல்லது தனி ஒரு என்ஜிஓ இல்லை ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இதை கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி எந்தெந்த பகுதிகளில் அதிகமான பாதிப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் பாதிப்பு இதை நம்ம திரட்ட முடியும் திரட்டி இமீடியேட்டாக இத்தனை நேரத்தில் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் பத்து நாள்லேயே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் செஞ்சிருந்தா நம்மளை நம்மள்கிட்ட இருந்தது ஆனால் நம்ம இது இது செய்யலை இன்னும் புவி வெப்பமயமாதல்ன்றாங்க சாதாரணமா கொஞ்சம் கிராமத்துலயோ இல்லை கொஞ்சம் லே மேன் போய் கேட்டிங்கன்னா என்ன என்னன்னு புரியாதுமாங்க மசூராங்கிற தேசம் உள்ள போச்சு மகாபலிபுரத்தில் பழைய கோவில் உள்ளே இருக்குன்றாங்க நிச்சயமா அப்போ அதெல்லாம் பூமிக்கு மேலதானே இருந்திருக்கும் இப்ப தண்ணீரால வந்திருக்கும் சோ இது புவி வெப்பமயமாதல்ல தான் ஏற்பட்டுதுன்னு என்ன போல மேன் புரிஞ்சுக்குவோம் பூம்புகா நகரம் வந்து கடலுக்கடியில போனதான் நம்ம கேள்விப்படுறோம் அதே போல பார்த்திங்கனாக்கா மகாபாரதத்தில் வந்து துவாரக்கை கிருஷ்ணர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ கூட யூடியூப்ல நம்ம போய் போட்டோம்னாக்கா சில காட்சிகள் அது சமதமாக வருது கடலுக்கு அடியில் வந்து துவாரகை பெருநகரம் அழிந்து போனது ஆ ஆழிப்பேரலை பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லி மகாபாரத கதையை சில நேரங்களில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க சொல்றதை கேட்டுட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பருவநிலைக்கால் மாற்றம்ன்றது இன்னைக்கு இல்லை பல வருஷ காலமாகவே வந்து நடந்துட்டு இருக்கு சார் இப்போ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதே அரசாங்கம் அந்த அரசாங்கமே இன்னைக்கு விழிப்புணர்வு தான் சொல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நகராட்சி குப்பை கிடங்குகள் எல்லாமே குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்தறிவு எடுக்க சொல்றாங்க ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஓசன் போடலாம் அங்கே பாதிப்படை விழிப்புணர்வு இருந்தும் அதை நம்ம வந்து பின்பற்றுறது இல்லை ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் டிராபிக்ல நிற்கிறோம் பைக் ஆஃப் பண்ணா பெட்ரோலும் சேவாகும் அதே மாதிரி புகை வெளில போகிறதுனால நமக்கு இந்த ஓசோன் லேயர் ஓட்டையும் ஆகாது

இப்போ ஏழு மாடி கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா ஏழு மாடியில் எழுநூறு ஏசி இருக்குது அப்புறம் எப்படி சார் பூவி வெப்பம் மேம் இல்லாமல் இருக்கும் ஒரு ரூம்க்கு ஒரு ஏசி ஓகே அதுக்கு ஏழு மாடிக்கு எழுநூறு ஏசி எப்படி சார் ஒத்துக்க முடியும் நம்ம வருங்காலத்துக்கு சொத்து சேர்க்குறோன்னு சொல்லிட்டு இயற்கையை அழைச்சிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதனால புவி வெப்பம் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே பாதிக்கப்படும் காடெல்லாம் அழித்து அங்கெல்லாம் வீடு கட்டிடுறாங்க இப்போ ஃப்யூச்சரில் வந்து மக்கள் வந்து நிறைய நோய்வாய்ப்படுவாங்கன்றது அவங்க மறந்துடுறாங்க சமீபத்தில் ஏற்பட்ட இந்த நம்முடைய சென்னை மாநாடுகளுடைய நிலைமைக்கு காரணமே பெருநாட்டில் ஏற்பட்ட கடப்பரப்பில் ஏற்பட்ட புவி வெப்பமையினுடைய சூழ்நிலை தான் காரணம் அங்கே உருவானது வந்து இன்றைக்கு நம்ம சென்னையையும் கடலூரையும் மிகப்பெரு தாக்கம் பண்ணியிருக்கிறது இதனுடைய விளைவுகள் என்னென்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் விழிப்புணர்வு இருந்திருந்தால் அமெரிக்காவில் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ஐக்கிய நாட்டு சபையினுடைய அந்த மாநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் வந்து புவி வெப்பமான காரணம் வந்து அமெரிக்கா தான் முழு காரணம் அதில் வந்து கழிப்பில் இருக்கிற அத்தனை பசுமை கா மரங்களும் செடிகளும் செத்துக்கிட்டு இருக்குது பறவை இனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனாக்கா அங்கே இருக்கிற அந்த 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 சூழ்நிலையில் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கழிப்பில் வந்து மே மேற்கொண்டே வந்து அவங்க அந்த அந்த பா காடுகள் மரங்கள்லாம் வந்து ரொம்ப அழிக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று சொல்லப்போனால் பருவ காலங்கள் மாற்றத்தினால அந்த பூக்கள் பூக்கக்கூடிய காலங்கள் மாறுகிறது காய்கள் மாறு அந்த இயற்கை மாற்றம் ஏற்படுத்துகிறது இப்படி பல்வேறு சூழ்நிலை அது கஜகஸ்தானுங்கிற நாடும் இந்த அமெரிக்க நாடு தான் இது அதாவது இது இந்த மாநாட்டிலேருந்து தவிர்த்து வந்திருக்கிறார் சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்து அந்த ஐக்கிய நாடு சபையில் உள்ளே உழஞ்சிட்டு அந்த மீட்டிங்கில் போயிட்டு முன்வாசல் வழியில பின்வாசல் வழியில் வந்துட்டார் ஆனால் அன்றைக்கு ஒப்புக்கொண்ட நாடுகள் வந்து நம்முடைய இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டது ஆனால் குறைந்த அளவு பெப்பமாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதை வந்து அவேர்னஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறது வந்து அது வந்து உண்மையாக ஏற்றுக்க முடியாது அப்படி ஒரு பெருநாடு என்பது பெரிய பெரிய வல்ல ஒரு வளமையான நாடு கூட அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து வந்த அந்த புவி வெப்பமானோடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து உயிர்வழ்கள் வாழக்கூடிய ஒரே கோல் வந்து பூமி இந்த பூமி வாழ்வதற்கான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சிருக்க இயற்கை இது அதை வந்து தான் இந்த புவி வெப்பமயத்தால் வந்து சிதைக்குது இது இந்த புவி வெப்பமாத சிதைக்கு சொல்ல வந்து முதல்ல வந்து அடிப்படையில் பாதிக்கப்பட போகிறது முன்னது தான் திரு முத்து கிருஷ்ணன் நீங்கள் பசுமை நடை அப்படின்ற ஒரு இயக்கத்தையே வச்சு இருக்கீங்க உண்மையாகவே இந்த புவி வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்றடைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படியும் பொதுவாக புவி வெப்பமடைதலை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லோருக்கும் அந்த சொற்கள் அறிமுகமாக இருக்குது அதனால் அந்த சொற்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன அந்த சொற்கள் எவ்வாறாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்களினுடைய வாழ்க்கையில் என்றால் அந்த அளவுக்கு அது அழுத்தமாக இன்னும் போய் சேரவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஒருபுறம் நாம் இங்கே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை ஒரு அறம் என்றால் அது ஒரு மனிதகுல பரிணாம வளர்ச்சியில் தோன்றிய அறம் நாம் நிறைய பாடங்களை ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில் தோன்றியதிலிருந்து ஒரு குகையிலிருந்து அல்லது அவன் நியந்திரதால் ஹோமோசேபியன்ஸ் கற்றுக்கொண்டே வந்திருக்கிறான் அந்த கற்றுக்கொண்டே வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய மேன்மைகளை நாம் அடுத்த கட்டத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை உதிர்த்து விட்டு தான் நம்ம முன்னகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இங்கே கட் பண்ணி இந்த குளோபலைசேஷன் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய பூமி வெப்பமயதால் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அறங்களை எல்லாம் நாம் வந்து அந்த அறங்களை பின்பற்றுவது அல்லது அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதையெல்லாம் மிக வேகமாக கடந்த முப்பது வருஷத்தில் கேவலமான விஷயங்களாக உதிர்த்து விட்டு எல்லாவற்றிலுமே ஒரு நவீனத்தை நோக்கி பாய்ச்சக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கு அப்ப இந்த அறங்கள் நம்மை வழி நடத்தாமல் இன்று சந்தை நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு ஒட்டுமாக ஒட்டு சந்தையின் கையில் போய் ஒரு நாட்டை வழிநடத்துகிற வாழ்க்கையை வழி எல்லா வழிநடத்துலையும் சந்தையின் கையில் கொடுத்துட்டோம் இந்த சந்தை என்கிறது ஒரு ஜிடிபி மேட்னஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தை அந்த சந்தைக்கு ஜிடிபியை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படியான ஒரு இடத்தில் நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு விட்டு இது எல்லா விளைவுகளையும் பார்த்து கை கட்டி இந்த புதிய வாழ்க்கை முறை ஸ்டைல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நினைக்கிறேன் நிறைய நேர்கள் சொன்னாங்க அது தொலைக்காட்சி அல்லது ஏசி மெஷின் அல்லது கார்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நம்ம நம்ம அதை நம்ம வாழ்க்கையில் எப்படியாக போகிறோம் அல்லது அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை மாற்றுவதற்கு அரசு இங்கே என்ன செய்ய போகுது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய கேள்வியாக நம் முன் இருக்கிறது நம் தனி நபர்களுடைய வாழ்க்கையில் இது இந்த மாற்றம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்றால் நிறைய கட்டுப்பாடுகளை பல தளங்களில் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது அது அரசாங்கம் என்கிற ஒரு மாபெரும் ஸ்ட்ரக்சரால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒன்று இங்கே சந்தையில் தினசரி ஆயிரக்கணக்கான பொருட்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த பொருட்கள் எல்லாமே நாம் பேசுகிற விஷயத்துக்கு நேர் எதிர்மாறாக செயல்படுகிற பொருட்களாக இருக்கு அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம இந்த குளோபல் வார்மிங் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் அல்லது குளோபல் வார்மிங் சார்ந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் இதெல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் இதெல்லாமே மாற்றிட்டோம் ஆனால் ரைட் சென்ஸில் அப்படி ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள் எல்லாம் வேலை செய்தாலே இன்று நமக்கு நிறைய விதமான பாயிண்டர்ஸ் நெருக்கடியான புள்ளி விவரங்கள் நம்ம இன்றைக்கி அளவீடுகளெல்லாம் நமக்கு அது எச்சரிக்கையாக சொல்லியிருக்கோம் அப்போ இன்றைக்கி நாம் பல நேரங்களில் பல அரசுகள் எல்லாமே பெயரளவில் இதை நாங்கள் செய்துவிட்டோம் என்று சொல்லத்தான் தயாராக இருக்காங்க அதனால் அதை முழுமையான மனதோட அமுல்படுத்த தயாராக இல்லை ஏன்னா அது நீங்கள் இதை அமுல்படுத்தணும்னா நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தால் அது சந்தையை நேரடியாக பாதிக்கும் அப்போ எனக்குரிய சந்தை என்பது இதில் மிகப்பெரிய லாபியிங் ஃபோர்ஸாக இருக்குது சந்தை பெருமுதலாளிகள் இவர்கள் அரசாங்கங்களையே இதை வழிநடத்த விடமாட்டாங்க என்கிற அளவில் அவங்க தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து வராங்க உலகளவில் கூடக்கூடிய மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இருபது ஆண்டுகளாக எக்கச்சக்கமான முடிவுகளை எடுத்துவிட்டோம் எக்கச்சக்கமான ஆய்வுகளை செய்துவிட்டோம் ஆனால் அவை எவையும் கீழே தரையில் அதாவது கிரவுண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை அதை இன்னும் நம்ம அந்த அந்த இடைவெளியை குறைத்தால் ஒழிய இந்த விஷயத்தை நாம் சரி பண்ண முடியாது சரி சொல்லுங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து இங்கே இருக்க பல பேருக்கும் இந்தியாவில் இருக்கும் பல பேருக்குமே சுனாமிங்கிற ஒரு வார்த்தை வந்து தெரியும் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால் தான் சொல்லி அது வந்து யதார்த்தமான உண்மை இந்த பூமி வெப்பம வெப்பமயமாதல் பிரச்சனைகள்னு இருக்குது தனக்கு ஒரு பிரச்சனை நான் சென்னைவாசி தற்போது சென்னைவாசி நான் தமிழகத்தில் கடைக்கோடிலிருந்து வந்தாலும் கூட தற்போது நான் சென்னைவாசி பத்து வருடங்களாக சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறேன் மலை மழையாலான ஆபத்துகள் அஸ்ஸாமில் நடக்கும்போது எனக்கு ஒரு செய்தி ஆனால் இன்று எனக்கு நடக்கும்போது அதன் விளைவுகளை நான் எதனால் நடந்துன்னு எண்ணி பார்க்கிறேன் இதுதான் குளோபல் வார்மிங் இன்று பார்த்திங்கன்னா பெரிய என்ஃபோர்சிங் ஏஜென்சி சொல்லக்கூடிய வந்து சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங்கில் பார்த்தீங்கன்னா தனிநபர்களை விட இன்னைக்கு யுனைடட் நேஷன்ஸில் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு இன்று பாரிஸில் நடப்பு நடைபெற்ற வந்து இருபத்தொன்னாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருபத்தொன்னாவது மாநாடு இந்த இருபத்தொன்னாவது மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க நாலு டிகிரி உயரக்கூடிய உலக வெப்பம் இரண்டு டிகிரியாக குறைக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் தான் வந்து ஒரு முடிவு வந்திருக்காங்க அதுவும் வந்து என்னன்னா நாங்கள் இவ்வளவு செய்வோம்னு ஒரு மேண்டட்ரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அந்த நாடுகள் நீங்களா இவ்வளவு செய்ய செய்ய போறீங்கங்கிற ஒரு பிரச்சனை தான் வந்திருக்காங்க மற்றொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கல்வி முறை அப்படிதான் அங்க இருக்கு ஒரு பிசினஸ் ஸ்கூல்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்டுக்கு முதல்ல போனோன்னு என்ன சொல்லி கொடுக்க தொழில் எதற்காக பண்ணிக்கிறோம் ப்ராஃபிட் மேக்கிங் அதுதான் அடிப்படையான ஒரு தத்துவமா வந்து எல்லா கல்வி முறைகளிலும் இன்று சொல்லப்பட்டு வருகிறது ப்ராஃபிட் மேக்கிங் எப்படி ப்ராஃபிட் மேக்கிங் படுகிறது பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் அதற்கு எப்படியா சந்தைப்படுத்த வேண்டும் இந்த சந்தைப்படுத்துதல் பொருட்கள் குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய இந்த புவி வெப்பமை மாதல் இது ஒரு பெரிய கனெக்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி நண்பர் முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இது வந்து அடிப்படையான குளோபல் வார்மிங்கிற வார்த்தை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒழிய அந்த வார்த்தைக்கு உள்ளால் ஆழமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அந்தளவுக்கு கல்வி முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை ஸ்கூலில் வந்து குளோபல் வார்மிங்னு ஒரு சாப்டரோட முடிச்சுக்கிறாங்க ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அடி மேல்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பத்து சதவீத மேல்தட்டு மக்கள் தான் இது தொண்ணூறு சதவீத குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க வாழ்க்கை முறை அப்படி இருக்குது அவ்வளோ யூஸ் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அது கார்பன் டை ஆக்சைடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் அப்படின்னான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து சதவீத மக்களையும் இப்போது இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் அதாவது எல்லோரும் அப்பா வந்து விவசாயம் இருப்பார் பையன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பார் இவர் அடுத்த கட்டத்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு பொருளாதார முறையில் அடுத்த நிலைக்கு போறாரு பார்த்தீங்களா இவங்களை டார்கெட் பண்ணி இது மிகப்பெரிய சந்தைப்படுத்தல் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துலையுமே கிரீன் ஒர்க் ஸ்டிகர் இருப்பாங்க கார்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் ஒர்க் ஒதுறாங்க எவ்வளோ தனியும் ஒத்துப்பீங்க கார் வந்து மிகப்பெரிய ஃபாசில் ஃபியல் அதாவது வந்து எரிபொருளை வந்து நம்ம மாசடைய பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் கிரீன் ஓட்டுறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உயர்ந்த ரக முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே உயர்ந்த ரக கார்கள் இருந்து சாதாரண அடிப்படை பேசிக்கான ஒரு இருந்து விட்டுறாங்க எல்லாத்துலேயுமே க்ரீன் சொல்லி விட்டுக்கிறாங்க எதெல்லாம் நிறைய பொல்யூட் பண்ணுமோ அதெல்லாம் க்ரீன் சொல்லி அதாவது கொஞ்சோண்டு அதாவது சிறிது விஷயம் தெரிஞ்ச குளோபல் வார்மிங்னு சொல்லி நமக்கு கான்ட்ரிட் பண்ணக்கூட நினைக்கக்கூடியவரை கூட சந்தை எப்படி இழுத்து போட்டு அதில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க மிகப்பெரிய வியாபாரமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது இந்த குளோபல் வார்மிங்கிற வார்த்தை அதை தடுப்பதற்கான முயற்சிகளை விட வியாபாரமாக்கு முயற்சிகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய வாதம் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சர்வெற்றி செல்வணும் உங்களுடைய கருத்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத வெறும் வந்து ஒரு என்வரான்மெண்டல் இஷ்யூவாக ஒரு சூழலில் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்த்தோன்னா அதை புரிஞ்சுக்கவும் முடியாது அதை தீர்க்கவும் முடியாது நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு அரசியல் பொருளாதாரத்தை என்னோடய சேர்த்து தான் பார்க்கணும் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தை இதெல்லாம் எப்போ ஆரம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் தான் தொண்ணூறுகளில் தான் ஐநா சபை அந்த கான்ஃபரன்ஸை வந்து கொண்டாங்க அதில் தான் வந்துட்டு அந்த யூனைட் நெக்ஸ்ட் ஃப்ரைம் ஒர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் உருவாக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழு குவாய்டோ வந்து அதே தொண்ணூறுகளில் தான் உலகமை மக்கள் அப்படிங்கிற இந்த புதிய பொருளாதார திட்டமும் அறிமுகமானது அதே தொண்ணர்களில்லில்லில்லில்ல தான் உருவே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேட் மாநாட்டில் தான் வந்துட்டு டபிள்யூடிஓ அப்படின்னு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு உருவாச்சு அதன் காரணமாக தான் உலகங்களும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு இந்தியாவுக்குன்னு அப்போ தான் வந்துச்சு நரசிம்ரா கவர்மெண்ட்டில் அப்போ தான் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த கோபலைசேஷன் லிபரைசேஷன் ஆனால் இந்த சூழலில் குறித்தான இந்த ஒப்பந்தங்களும் இந்த சந்தை பொருளாதாரம் இந்த ஒப்பந்தங்களும் தனித்தனியாக தான் வந்துச்சு இவன் ஒன்றோடு மிக்ஸ் ஆகியே வரவே இல்லை நல்லா பார்த்துக்கினாங்க இங்கே வந்து உலகத்தை எப்படி காப்பாற்றணும் எல்லாம் அடிச்சு கிடக்குறாங்க அதே நேரத்தில் இங்கே எப்படி வியாபாரம் செய்யணும்னு அடிச்சு கிடந்தாங்க ஆனால் இந்த வியாபாரம் செய்கின்ற போது நாமே உலகத்தை பாதுகாத்து இந்த சூழலை பாதுகாத்து அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை அப்போதும் இல்லை இப்போதும் இல்லை பிரச்சனை அதுதான் நீங்கள் என்னை எவ்வளவு மாநாடு கூட்டு பேசினாலும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் டபிள்யூடிஓவில் அதுக்கு வந்து கருத்துக்கள் முன்படக்கூடாது டபிள்யூடிஓ மாநாடுகள் அதுக்கேற்ற வகையில் இருக்கணும் இப்போ இந்தியா இப்போ இந்த பாரிஸ் மாநில போய் பங்கேற்று வந்திருக்கிறாங்க ஒரு ஒப்பந்தம் உருவாகியிருக்கு இந்த ஒப்பந்தங்களை சில நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இதுக்கு அடுத்து கையெழுத்து போட்டு அமலாக்கத்துக்கு வர வேண்டும் அதுதான் இது நடைமுறை ஆனால் இதை அமலாக்கம் செய்கின்ற போது டபிள்யூடிஓ ஒப்பந்தத்துக்கு அது எதிரான வகையில் இருந்தால் அதை நீங்கள் அமல்படுத்த முடியாது சிக்கல் அங்கே தான் வருது இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி சோலார் மிஷன் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க சோலாருக்கான எரிசக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்துவது அப்படின்னா இது வந்துட்டு டபிள்யூடிவினுடைய உலக வர்த்தக கழகத்தினோட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு அமெரிக்கா வந்து அங்கே அவங்க அந்த நாட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு டிஸ்பியூ ரிஃபார்ம் இது இருக்குது மிஷினரி இருக்குது அங்கே அவங்க வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதனால் அந்த திட்டத்தை அமலாக்க முடியாமல் இருக்கிறோம் ஆக இது வந்து ஒரு உலகளாவியில் ஒரு பிரச்சனை நாம் வந்து திருப்பி திருப்பி இதில் என்ன தனி மனிதன்னு அதிகமாக குற்றம் சொல்கிறோம் உலக என்ன சபையினுடைய அந்த கூட்டத்தில் வந்துட்டு அனெக்சர் கண்ட்ரிஸ்ன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளை பட்டியலிட்டார்கள் வளர்ந்த நாடுகள் தான் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முதல் காரணம் ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா அதை ஏற்றுக்க மாட்டாங்க கவிட்ட புரோட்டோக்கால் இது கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க இதுக்கான டெக்னாலஜிஸ் இதுக்கான தீர்வுகள் இதுக்கான நிதியெல்லாம் அவங்ககிட்ட ஏன் கேட்குறோன்னா வளர்ந்த நாடுகளுக்கான அந்த பொறுப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆக இது ஒட்டுமொத்த மனித சமூகத்தினால் இருந்த ஒரு விளைவு அல்ல வெறும் வெள்ளை இன நாள் உருவான ஒரு அமைப்பு அப்படிதான் என்ன சொல்ல போனால் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்கே நடந்துச்சோ அந்த நாட்டினுடைய ஏற்பட்ட பாதிப்பு தான் உலகங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆக இது வந்து நம்மளை மட்டுமே ஒரு சிவில் சொசைட்டி மட்டும் குற்ற சொல்ல இருக்குல்ல அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம இப்போ இந்த நம்ம அரசினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இந்த சென்னை வெள்ளத்தில் வந்து திருப்பி சொல்லப்பட்ட ஒரு வாசகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் பெய்ந்த மலை அப்பனா கிளைமேட் சேஞ்ச் புரிஞ்சிக்கல அர்த்தம் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இன்னும் இந்த பருவநிலை மாற்றத்தின் குறித்தான அறிவில் அறிவில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த வார்த்தையை அவங்க திருப்பி திருப்பி பயன்படுத்தினாங்க எப்படி வந்து எதிர்பாராத மழை நீங்க சொல்ற போச்சு தொண்ணூறுகளில் இருந்து கிளைமேட் சேஞ்ச் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழகத்திற்கான நிறைய ஸ்டடிஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த ஸ்டடிஸ் இருக்கு தமிழகத்தில் இனிமேல் மழையினுடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் என்று ஒரு குறிப்பிட்டார்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு மினிஸ்டர் ஸ்டடி கொடுத்திருக்காங்க ஆக இவ்வளவு தெரிந்தும் நீங்க இன்னும் சொல்லுறீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு இது குறித்தான புரிதல்கள் இன்னும் இல்லை சிவில் சொசைட்டி அது இன்னொன்று மோசம் என்றைக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு ஒரு ஓட்டிங் ஃபேக்ட்ராக ஒரு ஓட்டரசியலுக்கான ஒரு அரசியலுக்கான செயல்பாடு அது வருகின்ற போது தான் ஏன்னா இன்றைக்கி ஓட்டு போடுற மக்கள் யாரும் கிளைமேட் சேஞ்சை பற்றி கொலைப்படலை கிளைமேட் சேஞ்சை நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு இந்த அரசு கட்சியை சொல்லலை இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் எத்தனை கட்சிகள் இன்றைக்கி வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச போகிறாங்க அவங்க இது ஒரு ஓட்டிங் ஃபேக்டரா அது ஒரு ஓட்டிங் ஃபேக்ட்ராக இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படி தான் இருக்கும் வெரி குட் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு சாதாரண விஷயமாக இவர்கள் பார்க்கின்றார்கள் உண்மையாகவே உலகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இன்னும் மக்கள் புரியாமல் இருக்காங்க சீரழிவு இயற்கை சீரழிவு அது போன்ற ஆராய்ச்சிகளில் வந்து நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு புவியியல் துறையில் கூட ஜியாகிரஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ரிமோட் சென்சிங் போன்ற ஆராய்ச்சி உபயோகப்படுற நிறைய டெக்னாலஜி இருக்குது அது மூலமாக மழை சீரழிவு காரணமாகவும் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை டேட்டா இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் மூலயமா உபயோகப்படுத்தி வரைபடங்கள் தயாரிக்க முடியும் அந்த வரைபடங்கள் மூலயமாக நிறைய தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் சுல்தான் இஸ்மாயில் ஐயா அவர்கள் நம்ம இருக்காரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இருபத்தி ஒன்றாம் இது மாநாடு நடந்திருக்கு இருபத்தி ஒன்றாவது மாநாடு இதுக்கப்புறமா நம்ம ஒரு அவேர்னஸ் வருமா எங்கே வந்து பாதிப்புகள் இருக்கிறது என்ன பண்ணணும் இந்த அவேர்னஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கேன் இருக்குது இல்லை ஒரு ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே கிராமத்தில் வந்து ஒரு குழந்தைங்க வந்து நின்று ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஏழாம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவருங்க அங்கே என்ன போட்டாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க கொளுத்துட்டு இருந்தாங்க அது கிட்ட போய் பார்த்தோன்னா அதில் வந்து இந்த ரப்பரு ஷீட்டு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொளுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் இது எரிதே என்ன ஆகும்னு கேட்டேன் அருமையான ஒரு பதில் கொடுத்தாருங்க ஓசோன் மண்டலத்தில் தொலைவிழு ஐயா அப்படின்னார் சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி நீ இவ்வளோ கிட்டே நிற்கிறேடா அங்கே தொலை விழுறதுக்கு முந்தி உன் நுரையிற தொலைவிழமை அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் டீச்சர் இது சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னா ஸோ அவேர்னஸ் கொடுக்குறோம் பட் கொடுக்கல கொடுக்கல ஜென்ரலாக ஓசோன் வரைக்கும் தொலைவிழங்குறது சொல்லித்தரமே தவிர உங்களை எப்படி பாதிக்கும்ங்கிறத வந்து யாரும் சொல்லி கொடுக்கறதுங்க உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையில் நாலு சதவீதம் தான் அமெரிக்காவில் இருக்குது ஆனால் அவங்க இருபத்தி மூணு சதவீதம் எமிஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவுடைய ஜனத்தொகை பதினாறு சதவீதம் உலக சதவீதத்துவ ஆனால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு மனிதன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் என்ன மற்ற எல்லாம் வாங்கி ப்ரோ எல்லாம் யூஸ் பண்ணும்போது எமிஷன்ஸ் அப்படின்னு கேல்கலேட்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு அதுவே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமெரிக்கன் இருபதாயிரம் கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு உலகத்தில் வந்து அவங்க பண்ணுற அந்த அத்துழத்தை கொண்டு வந்து நம்ம மேலே வந்து திணிக்கிறாங்க இது வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் வந்து கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து நம்ம தெரியாமல் வெதரை பற்றியே டிஸ்கஷன் அதிகமாக போகுது வெதருங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய வானிலை என்ன சொல்லுது எப்படி இருக்குது வெப்பநிலை என்ன இருக்குது மழை வரமா இல்லையா இது வெதர் கிளைமேட்டுங்கிறது ஓவரால் பிக்சர் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஓவரால் பிக்சர்னு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பிக்சர் வந்துகிட்டே இருக்குது இந்த பிக்சர் வர்றதுக்கு காரணம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி பலவிதமான இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதில் வர கேஸஸ் அதில் வந்து பசுமை இல்லை வாய்வுகள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த பசுமை இலவாய்ப்புகளில் முக்கியமாக என்ன பண்ணிட்டாங்க மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இது முக்கியமாக அதாவது நேச்சுரலாக வரும்போது உடனே அவன் என்ன பண்ணா நம்மளை பார்த்து இந்தியாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டு மக்கள் நீங்கள் நிறைய நெல் வளர்க்குறீங்க நெல் சாகுபடி பண்ணுறீங்க நெல் வள நம்ம இருந்து மீத்தேன் வருது நீங்கள் நிறைய மாடு விளைச்சிருக்கிறீங்க மாட்டுடைய சாணத்துலேருந்து மீத்தேன் வருது இதனால தான் உலகத்துக்கே பிரச்சனை அப்படிங்கணும் யார் சொல்கிறான் திருடம் முதல்ல நமக்கு சொல்கிறோம் இப்போ நார்மலாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு நான் ஒரு ஆய்வு நடத்துனேன்னா கண்டிப்பாக வந்து நைட்ரஸ் ஆக்சைட் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் இயற்கையில் அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை உடனே கன்வெர்ட் பண்ணிவிடும் இந்த பரிசோதனை பண்ணாமல் மற்ற நாடுகளை பிளேம் பண்ணிகிட்டு இருக்கதே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக போச்சு அந்த உணவு சங்கிலின்னு பார்க்கும்போது முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய உணவு தானியங்கள் அதில் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது நெல் கோதுமை அண்டு கார்ன் அந்த மாதிரி இந்த கார்பன் க்ரெ எடுக்கும்போது இது எப்படி இருக்குன்னா ஒரு சாதம் ஒரு எக்ஸாம்பிளில் மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன் சார் அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது நூறுரூவா தான் ஒரு நாளைக்கு பெட்ரோல் நான் யூஸ் பண்ண முடியும் அப்போ எனக்கு வந்து ஒரு டோக்கன் அந்த நூறுரூவாய்க்கு நான் போய் கொடுத்து பெட்ரோல் ஐயா நான் வந்து ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரிக்கு போகிறேன் திரும்பி வரேன் எனக்கு நாற்பது ரூபா பெட்ரோல் போகிறோம் அறுபது ரூபா சர்பிளஸாக வீணாக போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸி ஆளுங்க நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க உங்களுக்கு வந்து இரநூறுவாய்க்கு பெட்ரோல் தேவைப்படுது ஆனால் கிட்டே இருக்கிற டோக்கன் நூறுவாருவா அப்போ உடனே நீங்கள் என்கிட்டப்போ அதை சொல்கிறீங்க நீங்கள் தான் அந்த அறுபது ரூபா வேஸ்ட் பண்ணுறிங்க இல்லையா அந்த அறுபது எனக்கு கொடுத்துருங்க நான் அது உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் இல்லை அது உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க அப்போ நான் அந்த அறுபது ரூபாய்க்கு போட முடியாது நான் திடீர்னு எனக்கு எமர்ஜென்சி ஃபேமிலி சொல்கிறது எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை எனக்கு விட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க நீங்கள் தான் அமெரிக்கா நான் இந்தியா இப்போ நான் அந்த படத்தை வந்து நான் என்னுடைய கார்பன் கிரெடிட்ஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் எப்போ வளர்றது அவங்க வளர்ந்த நாடுகள் வளர்ந்துட்டாங்க அதுக்கு அளவுக்கு மீறி அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து கேஸஸ் வெளியே விட்டுட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னும் வளரல அப்போ தான் இந்த கிளைமேட் ஈக்விட்டி இந்த கியோட புரோட்டோக்காலே கிளைமேட் ஈக்விட்டி இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை இருக்கணும்னு சொன்னோடனே ஐயா சொன்ன மாதிரி பின் இருந்து ஓடிட்டாங்க கையத்தை போடாமல் போயிட்டாங்க கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் இப்போ வந்து சிஓபி டுவெண்ட்டி ஒனில் உட்காடுறாங்க சிஓபி டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி கையெழுத்து போடணும் அது எத்தனை பேர் போடுவாங்க போட மாட்டாங்க அதுவும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு சவுத்தில் இருக்கிற லீடர்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன தான் இன்டர்நேஷ்னல் சோலார் எனர்ஜி கவுன்சில் எது ஃபார்ம் பண்ணாலும் எதுவுமே உட்பட நடக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு தான் பெனிஃபிட் போகுது ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டு எஃபிஷியன்சி பார்க்கும்போது நம்மளுடைய சோலார் சோலார் பேனல்ஸோட ஜெர்மனில் மேனுஃபேக்சர் பண்ணுற சோலார் பேனல்ஸ் தான் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது அப்போ அங்கே தான் வாங்க போகிறோம் ஸோ மாதிரி இருக்கும்போது அன்லெஸ் நம்ம தெற்கு நாடுகள் அப்படின்னு சொல்றோம் ஏஷியன் நாடுகளில் தெற்கு நாடுகளில் எஃபிஷியன்ட் லீடர்ஸ் ஹூ கேன் அப்போஸ் பெஸ்ட் வந்தால் தான் நாங்கள் சக்சஸ் ஆக முடியுமே தவிர அல்லது இதே மாதிரி தான் நம்ம கூட கண்ட்ரோலில் தான் வச்சிருப்பாங்க நாங்கள் முன்னேற முடியாது அவங்க முன்னேறிட்டு தான் இருப்பாங்க அந்த திரிச்சிட்டே இருப்பாங்க அந்த திரிக்கலால் அதோடைய வாய்வுகளால் எங்களை தான் பாதிக்கும் பிகாஸ் அவர் கண்ட்ரி ஹஸ் ஹியூஜ் பயோடைவர்சிட்டி அளவுக்கு மீறி இருக்கிற பயோடைவர்சிட்டி நம்மகிட்ட இருக்கு ஆனால் இதோடைய இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன வரும்னா நெல் பாதிக்கப்படலாம் கோதுமை பாதிப்பாக சிறு தானியங்கள் வாழும் ஒரு காலகட்டத்தில் நம்ம நாடு சிறு தானியங்களை தான் ஏற்றுமதி செஞ்சு எல்லா உலகத்துக்கே உணவு கொடுக்கும் தேங்க்யூ திரு வசந்தகுமார் அண்ணா உங்களுடைய கருத்து வெப்பமயமாதல் என்பதோ அல்லது பருவ மாற்றம் என்பதோ ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் நான் கருதுகிறேன் எண்பது பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லோரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு இருபது அல்லது பதினைந்து சதவீத மக்கள் தான் அதாவது சொந்த வாகனங்களை பயன்படுத்துகிறார் இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல மனிதர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆசை இருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்புகளையோ ஆசைகளையோ பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு இடத்துல பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அவர்கள் செய்வதில்லை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு இடத்துலையுமே அவர்கள் இந்த விஷயத்தை என்ன செய்யணுமோ அதை செய்கிறதில்ல இப்போ நம்ம ஒரு தனி மனிதனை பார்க்கப்படுது என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது சரி வீட்டில் இருக்கிற பல்பெல்லாம் மாற்றுங்க வீட்டில் ஓடுற ஏசியை கொஞ்சம் வெப்பத்தை கொஞ்சம் அதிகரித்து வையுங்க எப்படி ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா அது கழிவுப் பொருட்களை குறைங்க இப்படி ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் இப்படி செஞ்சால் நமக்கு இந்த இருந்து சற்று ரொம்ப அதிகமாக இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் 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 ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் அதை நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு இப்போ இவர்கள் சொன்னார்கள்ல அமெரிக்கர்கள் என்ன செய்தார்களோ அதன் காரணமாகத்தான் இப்பொழுது உலகம் வெப்பமயமாதலாலோ அல்லது பருவ மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறது என்று இதையே தான் நாமும் செய்யப்படுறோம் இந்த வெப்பமயமாதல் வரும் வரும்பொழுது காபன் ரிலேட்டட் தான் எல்லாமே அதாவது ஒரு உயிரினம் அப்படின்னாவே அது கரியால் ஆன ஒன்று தான் அந்த கறி எங்கே இருக்குது எங்கே வேணாலும் இருக்குது எல்லா இடத்திலும் இருக்கிறது நம்மளும் இருக்கிறது நமக்கு வெளியும் இருக்கிறது நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது வெப்பமயமாதலை நிச்சயமாக உருவாக்கும் முன்பு குறைவாக செய்து கொண்டிருந்தோம் குறைவான வெப்பமயமாதல் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதிகமாக செய்கிறோம் அதனால் அதிகமான வெப்பம் அதிகரிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்போ அதிகமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னோன்னு அதை நம்ம குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு முனைப்பினை நாம் ஏற்படுத்த வேண்டும் அது நம்ம செய்யலை நமக்கு வளர்ச்சி என்பது தேவை அதே போன்று நமது வாழ்க்கை முறை முன்பை விழசமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இப்போ இந்த பொருளாதார தேவை நமக்கு இருக்கின்ற ஆசை மற்றவர்களால் சுயநலம் என்று சொன்னார்கள் இதில் சுயநலம் ஒன்றும் இல்லை எல்லோருமே எல்லா மனிதர்களுமே என்ன நினைக்கிறார்கள் என்னால் இன்றைக்கி நல்லா இருக்க முடியலை நாளைக்காவது நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு தான் பார்க்குறாங்க இப்போ அவர்கள் ஒரு மனிதராக பார்க்கும் பொழுது அப்படி நினைக்கிறார்கள் ஒரு குடும்பமாக பார்க்கும் பொழுது அவர் அவரை பற்றி மட்டும் நினைப்பதில்லை அவர் தனது குடும்பத்தை பற்றி நினைக்கிறார் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போனோன்னா தனி மனிதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்கள் செய்வதில்லை செய்ய முடிவதில்லை தனி மனிதர்களாக இருப்பவர்கள் கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டும் ஒரே சமயத்தில் சில நடவடிக்கைகளை ஏற்று நடத்தினால் தவிர நம்ம இந்த வெப்பமயமாதலையோ கா மாற்றத்தையோ நிறுத்தவே முடியாது நன்றி வசந்தகுமாரன் சார் சிபிஆர் அறக்கட்டளினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு இணையக்குனர் பதவியில் இருக்கீங்க நீங்கள் உண்மையாகவே இந்த குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கலுக்கு பிறகு வந்த அந்த உலக வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கி தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது குளோபலைசேஷன் அண்ட் குளோபல் வார்மிங் ஒன்னோடய ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி தான் ஏன்னா அந்த தொண்ணூறுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து இந்த உலகமயமானதுக்கு அப்புறமா தான் எல்லாமே வந்து நமக்கு நிறைய குளோபல் வார்மிங்கும் அதிகமாக இருக்குது அதனுடைய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்குது அதனால நிறைய வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி எல்லோரும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறைய எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்ருக்காங்க பாடத்திட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க பாடத்திட்டத்தில் இருக்குது ஆனால் எல்லாமே ஏட்டளவில் தான் இருக்குது அதை படிச்சுட்டு பாஸ் பண்ணால் போகிறோம் ஒன்றாவதுலேருந்து பிஎஸ்சி வரைக்கும் எல்லாேருக்குமே என்வாயன்மெண்டல் ச சப்ஜெக்ட் வந்து கன்ஃப கம்பல்சரி ஆனால் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கு புத்தகம் எழுதும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சார் கம்மியாக எழுதுங்க எங்கள் அளவுங்களுக்கு பசங்க வந்து படித்து எழுதுணுன்னா எல்லோரும் இதிலையும் இருக்காங்க தமிழ் இருக்காங்க சயின்ஸ் இருக்காங்க சயின்ஸ் பசங்க மா பாஸ் பண்ணிவிடுவாங்க தமிழ் இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் பசங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணும்போது நமக்கு என்னாவது சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் எளிதாக சொல்ல இல்லை நம்மளே கூட எடுத்துப்போம் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கணும் இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது இன்றைக்கின்றது வெதர் கிளைமேட்டுன்றது ஒரு முப்பது ஆண்டுகள் ஒரு பத்தாண்டுகள் இருந்தது அந்த சேஞ்ச் காலநிலை மாற்றம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஒன்றும் விழிப்புணர்வு சார் சொன்ன மாதிரி இருக்குது ஆனால் இல்லை நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் மல் இன்டர்நேஷனல் இந்த ஐடி கம்பெனிஸ் பாருங்க சென்னை வந்து பெரிய வெயில் எப்பயுமே இருக்கக்கூடிய இடம் அதில் எதுக்கு கிளாஸில் பில்டிங் கட்டணும் அந்த கிளாஸில் பில்டிங்கை கட்டிவிட்டு தண்ணி உங்களுக்கு வெளிச்சம் தாராளம் வரும் அந்த அளவு கிளாஸ் பண்ணி ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணால் அது எத்தனை அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் அது யார் உங்களுடைய சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா சார் சொன்ன மாதிரி மேலை நாடுகளுடைய ஆதிக்கம் அவங்கள்தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ யூஹ்டு ஹேவ ஒரு சிஸ்டம் வேர் இட் இஸ் மோரல்லெஸ் ஈக்குவல் அதனுடைய மேலை நாடுகளுடைய சூழலியல் கொண்டு வரணும் அந்த சூழலியல் கொண்டு வரும் பொழுது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதனுடைய வருமானமோ எதுவாக இருந்தாலும் தெரியும் கார்பன் க்ரெடிட் சார் சொன்ன மாதிரி என்ன நம்ம என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் நீ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பொல்யூட் பண்ணிட்டோ இல்லை லெவல் பண்ணிவிட்டு இங்கே மரம் நட்டுவிட்டு அது அளவுக்கு கார்பன் க்ரெடிட்டிங்கு இப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்தியாவில் மரம் நட்டு கொடுத்துட்ருக்கோம் வெளியாளர்களுக்கு எஃபாரஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்றது மரம் நடுதல் விழா மரம் நட்டுட்டோம்னா இத்தனை மரம் நட்டுட்டோம்னா நீ வந்து எத்தனை கார்பன் எமிஷனுக்கு சர்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து மேலை நாடுகளுக்கு ஒரு சார்ந்த ஒரு இதுவாக தான் இருக்க வழியை நான் இது வந்து எங்களுடைய அறக்கட்டளை மூலியமாகவும் இதை பற்றி சொல்ல ஒரு தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எஜுகேஷன் அவேர்னஸ் பண்ணுறது நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அது நிறைய அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு பண்ணணுமோ அதெல்லாம் மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா ஓரளவுக்கு வந்து குளோபல் வார்மிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா எங்களுடைய பங்கு ஓரளவுக்கு இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் சின்ன சின்ன தலகாணி மாதிரி புத்தகம் போட்டால் யாருக்குமே புரியாது ஒரு சின்ன ஒரு இதில் நாங்கள் வந்து கண்காட்சிகள் மூலயமா நிறைய வந்து மாணவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறோம் வண்டிகள் மூலியமாக போய் பிரச்சார ஊர்திகள் மூலிமா போய்ட்டு என்ன காலநிலை மாற்றம்னா என்ன அப்படின்றத நம்ம இருக்கோம் ஸோ நான் என்ன சொல்ல தனி ஒரு மாதிரி சார் சொன்ன மாதிரி இப்போது இது போன அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் பற்றி யாருமே நம்ம வந்து சொல்லலை கிளைமேட் போது அடாப்ட் பண்ணுறது இப்போ எல்லாமே நம்ம வந்து அடாப்டட் மிட்டிகேட்டுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது அது எதிர்ப்பு இது பண்ணுறது எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் காலநிலை மாற்றுறது கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றி கொண்டு விட்டோம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை விட அதிகமான வெப்பநிலைலாம் இருந்திருக்கு ஸோ அது வந்து மாறிட்டே இருக்குது இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம் அவ்வளோதான் சே சயின்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே இப்போ ஃபாசில் இதில் மெரைன் ஃபாசிலெலாம் பார்க்கும்போது அந்த அரியலூர் பக்கத்துல கடல் எல்லாம் வெப்பம் அதிகமாகி அழிஞ்சு போய் அதுலேருந்து செத்து போனது தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நத்த மாதிரி ஃபாசில்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இதெல்லாம் நம்ம தூண்டு தான் அதெல்லாம் முன்னாலேயே நடந்தது தான் இயற்கை வந்து அது கோல்டேஜ் அயனேஜ் ஐஸ் ஏஜ் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிற மாதிரி வெப்பம் இருந்திருக்கு அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது நடந்தது புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு என்ன பண்ணும் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா எதற்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் கொடுறாங்க ஒரு ஒரு திட்டமாக போடுறாங்க இந்த குப்பை கடங்க எப்படி பாதுகாக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா சின்னதாக கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் வழிபடுத்துவாங்க நிலவளம் நீர்வளம் அதை பாதுகாக்க இயற்கை உரங்களை நம்ம அதிக அளவு பயன்படுத்தணும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் அது நம்மளால தடுக்க முடியாது பட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டிவிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் நான் நிறைய யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு வேஸ்ட் கம்மியாகும் அடிக்கடி பொருள் மாத்தாமல் இருக்க முடியும் புவி அதில் எப்படி குறைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும் இது வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இயற்கை பாதிக்கக்கூடிய வாயுக்கள் வ இந்த அளவில் தான் இருக்கணும் அது ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்து அதை கண்காணித்து அது போன்ற வாகனங்களை மட்டுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னு ஒன்று எடுத்து வரலாம் ஒரு விஷயத்த ஒருத்தன் படிக்கிறப்ப வந்து அவன் அதை அனுபவிச்சு சந்தோஷமாக படிக்கிறான் அப்படின்னா அதை வந்து வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி அவன் பார்ப்பான் ஸோ எல்லாமே நல்லா இருக்கும் நெசசரி வான்ஸ்னு ரெண்டு இருக்குது நெசசரியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட குட் குறைச்சிக்கணும் சுயநலத்தை முதலில் மறைத்து இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் டூஆர் டைம்னு சொல்கிற மாதிரி நான் இந்த நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த குளோபல் வாமிங் மூலமாக நம்ம நல்ல கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பதினேழு சதவீதம்தான் காடுகள் இருக்குது ஒரு நாட்டுக்கு முப்பத்தி மூணு சதவீத காடுகள் வந்து அவசியம் அதை நம்ம நிறைவேற்றினாவே இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தானாகவே மாறும்ன்றத என்னுடைய கருத்துங்க இயற்கையை வெல்லுவோம் என்ற முழக்கத்துக்கு மாறாக இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற ஒரு பொருளாதார திட்டத்தை நாம் வந்து அதை நோக்கி நம்முடைய வாதங்களை நம்ம வந்து நகர்த்தும்போது தான் புவி வெப்பமாக ஒரே தீர்வு இப்போ வந்து வாகனங்கள் மின்சாரம் அதை வந்து மி சூரிய சக்தி அப்புறம் காற்று இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணாலே புவி வெப்ப வெப்பமயம் அதெல்லாம் கம்மி பண்ணலாம் சார் குழந்தைகளுக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியுது பட் அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அதாவது ஃபோர் ஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம காய்கறி வாங்க கடைக்கு போறப்ப வீட்ல இருக்க பைய எடுத்துட்டு போனாலே இன்னொரு பை நம்ம வாங்குறத ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் வந்து வீட்டிலே கொண்டு வரணும் மூன்றாம் உலக போர் நடக்குமா நடக்க தெரியாது ஆனால் வந்து இப்போ பூமிக்கு வர மிகப்பெரிய ஆபத்து குளோபல் வார்மிங் தான் நான் நினைக்கிறேன் நம்ம மஞ்சப்பை தூக்குவவர்களை கிண்டல் கேலி செய்கிறோம் சைக்கிள் தூக்குவரை கிண்டல் கேலி செய்கிறோம் அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான க்ரீன் அவார்ட்ஸை வந்து கல்வி நிறுவனங்கள்லேருந்து பள்ளிகள்லேருந்து எல்லா இடத்துலையும் க்ரீன் அவார்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை பின்பற்றுபவர்களை கொண்டாட இந்த சமூகம் பழகி பழக வேண்டும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விதைக்க ஆரம்பிக்கும் இப்போ பள்ளிக்கூடங்களில் சைக்கிள் இலவசமாக கொடுக்குறோம் எத்தனை குழந்தைங்க ஓட்டிகிட்டு வரவங்களோ அவங்களுக்கு அஞ்சு மார்க் போடுங்க எவ்வளவு பெரிய எமிஷனை நீங்க அந்த இடத்துல குறைக்கலாம் இந்த மாதிரியான கிரீன் அவார்ட்ஸ் கிரீன் ரூல்ஸ் நிறைய நம்ம கூடி உருவாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி எந்த நாடு அதிகமாக பொல்யூட் பண்ணுதோ அந்த நாடுகள் மீது தடைகளை விதிக்க வேண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி அந்த நாட்டு தடை விதித்தாதான் அந்த நாடு அதற்கான சட்டங்களை இயக்கும் அந்த நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளில் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபாசில் ஃபியூவல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுவாங்க இன்னும் மற்றொரு பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி கண்ட்ரோல் இப்போ எடுத்து வரணும்னா இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி இல்லை வந்து முதலமைச்சர் அந்த லெவலில் தான் இருக்காங்க ஒழிய சாதாரண மனிதர்கள் இதை பற்றி பேசுவது கிடையாது எல்லாரும் ஒரு ஃபேஷன் ஸ்டேட் இன்னைக்கு வந்து புவி வெப்பம மாதம்ங்கிறது ஃபேஷன் ஐயம் கிரீன்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி சாதாரண ஒரு நடைமுறைக்கு உகந்தமான ஒரு விஷயங்களை கொண்டு கொண்டு வரணும் இதுல என்ன நான் வந்து ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒருத்தர் வந்து நாலு காரை வச்சு ரெண்டாயிரம் லிட்டர் பெட்ரோல் செலவு பண்ண பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு தண்டனை இப்போ மக்கள்லாம் சொன்னாங்க குப்பையை போடக்கூடாது இந்த தவறு செய்கிறாங்க பொறுப்பு இது எல்லாமே நம்ம சட்டத்தில் இருக்குது சட்டத்தில் இருக்கிறது ஏன் இன்ஃபோர்ஸ் பண்ண முடியல நடைமுறை கொண்டு அதுவும் கிரிமினல் குற்றமாக கூட நம்ம சட்டத்தில் இருக்குது ஏன் இன்ஃபோர்ஸ் பண்ண முடியல நாட்டில் இருக்க ஊழல் லஞ்சம் இதுதான் பிரச்சனை சட்டத்தில் இருக்கக்கூடியது அமல்படுத்தினாலே பெருவாரியான நம்ம வந்து காண்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுற கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி வெற்றி செல் சொல்லுங்க இந்தியாவில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு சோசியலிஸ்ட் டெமோக்ரட்டிக் அப்படி கண்ட்ரி தான் சொல்கிறோம் அப்படின்னா சோசியலிஸை சார்ந்த உற்பத்தி முறை இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் எல்லாருக்கும் போய் சேர்கின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் சசிலிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் எழுபதுகள்லருந்து நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது தேவை அது நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன அப்போது அதுக்கான மனநிலை தான் நமக்கு இங்கே வரலை அரசியலாளர்களுக்கு அது செயல்படுத்த இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் மிக்க வேண்டும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அது மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்களுடைய ஒவ்வொரு போராட்டமாக இருக்கட்டும் கூடங்கலம் போராட்டமாக இருக்கட்டும் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை கெயில் பதிப்பது போராட்டம் சூழலில் சார்ந்து அவர்களுடைய பகுதியில் சார்ந்து மக்கள் போராட தயாராக இருக்காங்க ஏன்னா அவர் வாழ்வுரிமை அது சார்ந்திருக்கின்றது இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த அரசாங்கம் நிர்பந்திக்க முடிக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இருக்கு அப்போ இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மூலமாக இதை நிற்பி இந்த நம்ம பூமியை பாதுகாக்கணும் இது நம்ம வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிற உணர்வு வருகின்ற போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய எழுச்சியின் காரணமாக மூலமாக அரசு தங்களுடைய நிலையை மாற்றிக்கணும் சிவாக்கரை அவங்களுடைய கருத்து கிரீன் டீச்சர் அவார்டுன்ற ஒரு ஒரு ரூரல் ஸ்கூல்ஸில் என்ன மாதிரி இதே மாதிரி இப்போ அர்பன் ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு இது பண்ணோம் என்வாயன்மெண்டல் ஆடிட்டிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை வ வழங்கிட்டு வரும் அது வந்து இப்போ என்வாயன்மெண்ட் ஆடிட்டிங்கிறதுல இப்போ கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு ஃபேக்ட்ரி நம்ம வேணால் கூட சேர்த்துக்கிட்டு அந்த ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் அது ஒரு இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு நாடகங்கள் அது இதெல்லாம் பண்ண நிறைய குறும்படங்கள் நீங்கள் வந்து நம்ம அந்த டிவியில் வந்து மீடியாவில் நிறையா பண்ணுற மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு நிமிடத்திற்கு ஒரு அண்டரில் ஒரு ஸ்க்ரோலிங் மாதிரி சின்னது போனால் கூட போகும் அது மாதிரி பண்ணால் கூட நிறையா வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் விழிப்புணர்வு இருப்பவர்களுக்கு இதற்கு உரிய செயற்பாடுகளை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உருவாக்க வேண்டும் சரி ஒன்று இரண்டு என்னென்ன இந்தியாவை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத மக்கள் கழிவறையை பயன்படுத்துகிறது வெளியே தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் மீத்தேன் அப்படிங்கிற அந்த கேஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் கழிவறைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அல்லது இந்த மீத்தேன் உற்பத்தியை கட்டுப்படுத்த நாம் முயற்சி செஞ்சோம்னா நம் நாட்டில் நம்ம அதை குறைக்க வாய்ப்புகள் உண்டு நம்ம சுதந்திரம் பெற்று கிட்டக்கட்ட எழுபது ஆண்டு போகுது ஆனால் உண்மையாகவே நாங்கள் சுதந்திரம் வாங்கிட்டோமா என்ற கேள்வி தான் எனக்கு வருது இன்னும் நாங்கள் டீ காலனிஸ் ஆகலை வி அஸ்ட்ரீலியா காலனி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் டி காலனிஸ் ஆகலை இப்போ புக் எழுதுகிறோம் என்வாயன்மெண்டல் ஸ்டடிஸ் படிக்கிறோம் இந்த குழந்தைங்க என்ன படித்தாங்கன்னு கேளுங்கள் பைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது அமெரிக்க ராக்ஸ் எப்படி இருக்குது இதை தான் படித்திருக்கும்போது தவிர உங்கள் வீட்டில் சமையலறை இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் யாராவது படிச்சிருக்காங்க கேளுங்க கிடையாது ஸோ அந்த மாதிரி சிலபஸை மாற்றணும் வாட் இஸ் ரெலவென்ட் டு தம் இதை கொண்டு வரணும் முதல்ல வெள்ளம் வரும்போது இந்த யூத் த வே தே ஒர்க் டுகெதர் இந்த யூத் இஸ் அ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் அஸ் ஸோ நம்ம இந்த யூத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த யூத்தை வந்து முன்னேற்ற கொண்டு வரணும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் இதுக்கு சுத்தமாக ஒரே ஒரு வார்த்தை தான் போகிறோம் சார் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு கடைசி லெட்டர் டி இல்லாமல் வச்சுறீங்க மேனேஜ் மென் மனிதர்களை மேனேஜ் செய்ய வேண்டும் கடைசி லெட்டர் எண் இல்லாமல் வச்சுருங்க மேனேஜ் மீ எல்லாரும் நம்ம நம்ம மேனேஜ் பண்ணோம்னா மற்றவங்களை மேனேஜ் பண்ணலாம் அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் முன்னேற முடியும் வேறு ஒன்றும் கிடையாது புவி வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம் இன்னைக்கு அவங்கவுங்க தன்னுடைய மொபைல் ஃபோன் சூடாவது என்று கவலைப்படுகிறார்களே தவிர உலகம் சூடாகிறது என்ற கவலை அவர்களுக்கு இல்லை என்பது தான் இன்று இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் அணுகுண்டை விட மிக ஆபத்தானது இந்த புவி வெப்பமயமாதல் நம்மையே அழிக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சாக நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆகவே உண்மையாகவே நமக்கான அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் இந்த உலகம் நமக்கு ஆசைப்படுகின்ற அத்தனையும் தருகிறது ஆனால் பேராசைப்படுகிறவர்களுக்குத்தான் அது அழிவு தருகிறது ஆகவே பேராசை இல்லாமல் குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நமக்கு தேவைக்கு அதிகமான பொருட்கள் தேவைக்கு அதிகமான மின்சாதனங்கள் தேவைக்கு அதிகமான வாகனங்களை குறைத்து கொண்டாலே நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு வரும் மிக அழகாக ஒரு கவிதையை படித்தேன் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்துவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டுமே வந்துவிட்டது என்று சொல்ல ஆகவே மரம் வளர்ப்போம் புவி வெப்பமயமாதலை தடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்